என்ன யோஜனை முடிக்கிட்டு நிக்கிறீங்க? முடிவே சொல்லுங்க. நாங்க எப்படிங்க முடிவு சொல்றது? ஐயா உத்தரவு தாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏயா, நீ வயசுல பெரிய மனுஷனா இருக்க, பண்ணையில பாதி பேரை அடைச்சுக்கிட்டு சாமி கூட போறேன்னு சொல்றீங்க. காலம் எல்லாம் தாங்க உழைக்கிறோம். உழைக்கிறதுக்கு உடலையும் உசிரையும் கொடுத்த ஆண்டவனை மறக்கலாங்களா? மறக்க வேணாயா, நினைச்சுக்கிட்டே போய் வேலையை பாரு. உனக்கு கடவுளா படி இறக்கிறார். ஆமாங்க. என்னையா சொன்ன? இந்த பண்ணையில நான் அழைக்கிறேன் உங்களுக்கு கூலி. நெசந்தாங்க. ஆனா எசமா மூலியமா ஆண்டவன் தான் எங்களுக்கு படி இறக்குறாரு, எங்களை காப்பாத்துறாரு. ஏ முருகையா, உன்னை யாரா வாட வைக்கிறது? சாமி தாங்க. சித்தையா? கடவுள் தாங்க. டேய், நான் ஆண்டவனை பத்தியே கவலைப்படாதவன், என்ன யாரா காப்பாத்துறது? எல்லாரையும் காப்பாத்துற கடவுள் தாங்க, உங்களையும் காப்பாத்துறாரு. நான் தான் அவரை நினைக்கிறதே இல்லையே. அவர் உங்களை மறக்கிறதே இல்லைங்களே. ஐயா, அவரை நம்பாம போகலாம், ஆனா அவரு நம்ம எல்லாரையும் ஒன்னா தாங்க நினைக்கிறாரு. ஏயா, வாதம் பண்றியா? இல்லைங்க, பேச்சுக்கு சொன்னேனுங்க. முரட்டு தரத்துல பிள்ளை பெத்தவரை இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனா தாய் அப்படி சொல்ல முடியுங்களா? அப்போ என்ன முரடைன்னு சொல்றியா? அப்படி இல்லைங்க. கண்ணமா, குழந்தை அழுது. பாடு வரலீங்க, குழந்தைக்கு பாத்தீங்க. கண்ணால பார்க்காத கடவுளை கும்பிட போறேன்னு கண்ணுக்கு முன்னால நிக்கிற எஜமானுக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களை என்ன சொல்றது? பெரிய காலத்துல சாமி காரியம்னா முதல்ல கவனிடான்னு சொல்லுவாருங்க. அது அந்த காலம், இப்ப காலம் மாறிக்கிட்டு வருது. என்னதான் வேதாந்தம் பேசினாலும் என் மனசை மாற்ற முடியாது. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு மூணு நாளைக்கு வேலைக்கு மட்டம் கொள்ளலாம்னு பாத்தீங்களா? என்னம்மா குழந்தைய பாரு. குழந்தை பாத்தீங்க, காலையில வாங்க பால் மட்டும் தெரிஞ்சு போச்சு. சுந்தர கூட எங்க வரலங்க? பாத்தீங்களா, பேச தெரியாத பச்சை குழந்தை கூட தன்னுடைய பசிய காட்ட அழுவுது. பேச தெரிஞ்ச நாம நம்முடைய தேவைகளை ஆண்டவங்கிட்ட கேட்க வேணாங்களா? அழுகுற குழந்தைக்கு பாலு ஆண்டவன் அனுப்பலையா, வேளாங்கண்ணி காமாட்சி அனுப்புறான். காசு கொடுத்து வாங்குற இடத்துல கூட தவறிடுங்க, ஆனா அவன் மேல நம்பிக்கை வச்சா நொடி போயதும் பிசகாதீங்க. நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா பேசிக்கிட்டே போவீங்களே. போங்க, கடவுள் பேர சொல்லிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க, போய் வேலையை பாருங்க. ஐயா, பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பணும், உத்தரவு கொடுங்க. ஏஜமா, நான் எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? ஆண்டவன் உத்தரவு கொடுப்பாரு. போங்க. சுந்தரம் இன்னும் வரலையே, கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நடந்துக்கலாம். எங்கேயாவது பிராண்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த வர்றானே வந்துட்டானா? சுந்தரம் வந்துட்டானா? எவனோ ஒருத்தன், அவன் எங்க வரப்பான்? என்னங்க நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. அவசரத்துக்கு கொஞ்சம் பாலு அண்ணி வீட்டுல. அண்ணி வீட்டுல வாங்கறதா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? இல்ல நான் தான் மறந்து செய்து நினைச்சுக்கிட்டியா? குழந்தைக்கு எது வந்தாலும் சரி, அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா? என்னங்க எனக்கு என்னனவோ பேசுறீங்க. பள்ளையாளுங்க கிட்ட வேற எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. பார்த்தோம், ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன் பால் பிந்த கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகும். என்னங்க இந்த பாருங்க, இங்க வாங்களே. என்ன பாருங்களேன், அழுதுகிட்டு இருந்த குழந்தை திருச்சியில இருக்கு, வயிறு கூட நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. நீ ஒண்ணு இப்பதான் சொன்ன, குழந்தை குடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. இப்ப என்னடா திருச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ற? புத்தி திசை போச்சா இல்ல மூளை பழகி போச்சா? என்னங்க என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்? ஐயா கோமா இருக்காரு. நீ இங்கே இரு, பாருங்க நான் கொண்டு வந்தேன். இல்லப்படியே, இவ்வளவு சொல்லி கேட்காம அங்க இருந்து பாலை வாங்கிட்டு வர. கொண்டாங்க, விடுங்க, கொண்டாங்க. நான் சொல்றத கேளுங்க. இந்த பாலைய குழந்தை சாப்பிடக்கூடாது, விடு. அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க, நான் அங்க வாங்கலைங்க. பொய் சொல்லாதே, எனக்கு கெட்ட கோபம் வரும். அங்க பால் வாங்கலைன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டிச்சா? கொண்டாங்க. ஐயோ கொட்டிடாதீங்க, இந்த பால் அங்க வாங்கலைங்க, நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது. யாரை ஏமாத்துற? சுந்தரம் கொட்டு வந்ததா? ஆமாங்க ஐயா. கொண்டு வந்த பாலு தாங்க. என்ன எனக்கு பாலு வேற குறைவா இருக்கு? என்னது பால் குறையுதா? பால் எப்படி குறையுது? கரையில கொடுத்துட்டு காசு வாங்கியா? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நான் நிஜமா அப்படி எல்லாம் செய்யலீங்கய்யா? இன்னும் எப்படி பால் குறைந்தது? டேய், ஒரு வார்த்தை வித்தியாசமா விழுந்த ஒரே வார்த்தை. இந்த ஊர்ல பால் வாங்காம
வேளாங்கண்ணிலிருந்து வரவழைக்கிறேன். நான் மானத்தண்டா மானத்தேன். எனக்காக துரோகம் பெற்றேன். யாருக்கு பால விட்டேன்? யாருக்கும் விட்டீங்க, கொஞ்சோண்டு கொடுத்தேன். கொஞ்சோண்டு கொடுத்தியா? யாருக்கு பால் எடுத்தாரு? வழியில மயக்கமா இருந்தது, உட்கார்ந்த அப்போ வானத்திலேந்து பொய்யா சொல்றேன். அதோ பாருங்க.